அக்டோபர் 17ஆம் தேதி நடக்க இருக்கும் க்ளோஸ்டு பிட்டிங் ஐபிஎல் ஃபைனல் கழித்து 2 நாட்களில் புதிய 2 அணிகளின் ஏலத்தை நடத்தும் பிசிசிஐ. இ பிட்டிங் இல்லை, க்ளோஸ்டு பிட்டிங் முறையில் நடத்தப்பட இருக்கும் புது அணிகளுக்கான ஏலம். அடுத்த வருட ஐபிஎல்லின் ஃபார்மேட் மற்றும் மெகா ஆக்ஷன் குறித்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசிஎன் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2021 செகண்ட் ஃபேஸ் விரைவில் யூஏஇல ஸ்டார்ட் ஆக இருக்கு. செப்டம்பர் 19ஆம் தேதி எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கேங்கிற பிளாக் பஸ்டரோட ஸ்டார்ட் ஆக இருக்கு. இந்த சீசனோட செகண்ட் ஆஃப் அக்டோபர் 15 துபாயில் முடிய இருக்கு. தென் அடுத்த 2 நாள்லேயே நெக்ஸ்ட் சீசனுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. நமக்கு ஆல்ரெடி தெரியும், புதுசாக 2 ஐபிஎல் டீம்ஸை நெக்ஸ்ட் சீசன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ. 8 டீம் டோர்னமெண்ட்டாக இருக்கும் ஐபிஎல், நெக்ஸ்ட் சீசன்லேருந்து பர்மனண்ட்டாக 10 டீம் டோர்னமெண்ட்டாக மாற இருக்கு. அதோ முன்னாடி 10 டீம்ஸோட ஐபிஎல் நடந்தாலும் அந்த கவுண்ட் நடுவில் குறைக்கப்பட்டது. ஆனால் இனிமே எல்லா சீசனும் 10 டீம்ஸ் தான். மேபி ஃபியூச்சரில் இந்த நம்பர் இன்க்ரீஸ் கூட ஆகலாம். இந்த 2 புது டீம்ஸ்க்கான பிட்டிங்கை அக்டோபர் 17ஆம் தேதி நடத்திருக்காங்க பிசிசிஐ. ஐபிஎல் 2021 செகண்ட் ஹாஃப் அண்ட் T20 வேர்ல்டு கப் ரெண்டுமே யூஏஇல தான் நடக்க இருக்கு. ஐபிஎல் மட்டும் இல்லாமல் T20 வேர்ல்டு கப்பையும் இந்த இயர் பிசிசிஐ ஹோஸ்ட் பண்ணுறதால இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும் இல்லாமல் பிசிசிஐ அஃபீஷியல்ஸும் அக்டோபர் நவம்பரில் யூஏஇல தான் இருப்பாங்க. ஸோ இந்த பிட்டிங் ப்ராசஸ் மற்றும் ஆக்ஷனும் துபாய் அல்லது மஸ்கட்டில் நடத்தப்படும்னு சொல்கிறாங்க. இந்த அக்டோபர் 17ங்கிற ஃபைனல் டேட்டை பிட் பண்ண ஃபார்ம்ஸ் வாங்கின எல்லாருக்கும் பிசிசிஐ கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் தெரியுது. எங்கே பிட்டிங் நடக்க போகுதுன்னு விரைவில் கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 3 இம்பார்ட்டண்ட்டான டேட் இருக்கு. செப்டம்பர் 21 இந்த டேட்டுக்குள்ளே தான் பிட்டிங் ப்ராசஸில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்தால் எல்லாரும் பிசிசிஐ கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் பிட் பண்ணுறதுக்கான அந்த இன்விடேஷன் அவைலபிளாக இருக்கும். ஃபைனலி டீம்ஸுக்கான ஆக்ஷன் அக்டோபர் 17ஆம் தேதி நடக்கும். அடுத்த விஷயங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி டிசிஎன் குவிஸ் க்வெஸ்சனை பார்த்துடலாம். T20 கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டாட் பாலும் கோல் டஸ்ட்டும்பாங்க, அதாவது தங்க தூசி. நமக்கு தெரியும், ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் சூப்பர் ஓவர் இல்லாமல் ஒரு பவுலர் அதிகபட்சமாக 24 பால் போடலாம், அதாவது லீகல் டெலிவரி. அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டாட் பால்ஸ் பவுல் பண்ண வீரர் யார்? ஆஷிஷ் நேரா, ஃபிடல் எட்வர்ட்ஸ், முனாஃப் பட்டேல், ஸ்ரீசாந்த், ஜாயர் கான், இப்படி நிறைய பவுலர்ஸ் 19 டாட் பால் போட்டிருக்காங்க 4 ஓவரில். ஆனால் ஒரு பவுலர் மட்டும் 24 பாலில் 20 டாட் பால் பவுல் பண்ணியிருக்காரு. யார் அந்த பவுலர்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சரை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோ என்ன ஆன்சர் சொல்கிறேன், ஆஸ் யூஷுவல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புது 2 டீம்ஸ்க்கான ஆக்ஷனை ஆன்லைனில் நடத்த வாய்ப்பு இருக்கிறதா முன்னாடி தகவல் வந்துச்சு. பட் இப்போ லேட்டஸ்ட் ரிப்போர்ட் என்னென்னா, க்ளோஸ்டு பிட்டிங் ப்ராசஸை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது அந்த இன்விடேஷனில் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி அதில் எந்த சிட்டி எவ்வளோக்கு பிட் பண்ணுறாங்கன்னு எல்லா இன்ஃபர்மேஷனையும் போட்டு பிசிசிஐ கிட்ட கொடுப்பாங்க. அதை எவாலுவேட் பண்ணி அதிக காசுக்கு பிட் பண்ண 2 பிட்டர்ஸ்க்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கப்படும். சரி, அடுத்த வருஷம் எத்தனை மேட்ச்சு, எந்த ஃபார்மேட்டு அப்படின்லாம் ஒரு கேள்வி வரலாம். எல்லா டீம்ஸும் மற்ற டீம்ஸோட ஹோம் அண்ட் அவே நாடுனா ஒரு டீமுக்கு 18 மேட்சஸ் இருக்கும். மொத்தம் 94 மேட்சஸ் நடத்த வேண்டிய சூழல் வரும். இப்போதைக்கு அவ்வளோ மேட்சஸ் நடத்துகிற அளவுக்கு பிசிசிஐ கிட்ட விண்டோ இல்லை. ஸோ 74 மேட்சஸ், அதாவது 14 லீக் கேம்ஸ் தான் ஃபார் 1 டீம்ங்கிற கரண்ட் சுச்சுவேஷனை ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஃபார்மேட்டில் இல்லை, 2 குரூப்ஸாக டிவைட் பண்ணி டீம்ஸை ஸ்பிளிட் பண்ணுற 2011 ஐபிஎல் ஃபார்மேட்டில். இருந்தாலும் 94 மேட்சஸ் மேட்டரையும் பிசிசிஐ ஒமிட் பண்ணல. மேபி லாஸ்ட் டைமில் அந்த முடிவுக்கு வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தா, பிட் பண்ணுற கம்பெனிக்கு 2500 கோடிக்கு சொத்து இருக்கணும், இயர்லி டேர்ன் ஓவர் 3000 கோடியாக இருக்கணும். சே, நான் கூட ஒரு இன்விடேஷன் வாங்கலான்னு நினச்சேன், நோ சான்ஸ். ஆனால் ஒருத்தர் தான் பிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, 3 கம்பெனி வரைக்கும் சேர்ந்து கூட பிட் பண்ணலாம். அதில் 1 கம்பெனிக்கு இந்த க்ரைட்டீரியா மேட்ச் ஆனால் போதும். அப்போது நம்ம யார்கிட்டையாவது போய் கேட்டு வைப்போமா? பேஸ் ப்ரைஸ் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ் முன்னாடி சொன்ன மாதிரியே 2000 கோடி. மொத்தம் 2 லெவல் இருக்குது டீம்ஸோட பிட்டிங்கில். லெவல் 1 லீகல் ஸ்டேஜ், இதில் தான் பிட்டர்ஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை செக் பண்ணுவாங்க. ஸோ டிசிஎன்லேருந்து ஒரு பிட்டை போட்டோன்னா இந்த ஸ்டேஜ்லேயே அடித்து விரட்டிடுவாங்க. அதானி, சஞ்சீவ் கோயங்கா இந்த மாதிரி பொட்டன்ஷியல் பிட்டர்ஸ் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்க. மேபி நம்மளை எலிமினேட் பண்ணாலும் ஒயில்ட் கார்டு ரவுண்டில் பார்த்துப்போம். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேஜ், இதில் தான் அப்ளிகேஷனை பிரித்து பார்த்து விநாயகம் பிரதர்ஸுக்கு தான் அகமதாபாத்னு வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி அகமதாபாத், லக்னோ, இண்டோர், கட்டாக், குவஹாத்தி அண்ட் தரம்சாலா தான் 6 சிட்டிஸ். இந்த 6 சிட்டிஸுக்கு தான் பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் பலரும் பிட் பண்ண இருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அகமதாபாதை அதானி குரூப்பும் லக்னோவை சஞ்சீவ் கோயங்கா குரூப்பும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபைனலாக மெகா ஆக்ஷன் டீட்டெயில்ஸுக்கு வருவோம். நமக்கு தெரியும், மெகா ஆக்ஷன் 2 ஸ்டேஜில் நடக்கும். முதல்ல பிளேயர் ரிட்டன்ஷன்,
தென் ரீடெயின் ஆகாத பிளேயர்ஸ் அண்ட் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணுற பிளேயர்ஸுக்கு மெகா ஆக்ஷன் நடக்கும். ஐபிஎல் 2022 பொறுத்த வரைக்கும் இந்த இயர் நவம்பரில் டீம்ஸ் ரீடெயின் செய்கிற பிளேயர்ஸோட டீட்டெயில்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. மெகா ஆக்ஷன் ஜனவரி 2022 நடக்குங்கிறது தான் மேஜர் தகவல். சரி, எத்தனை பிளேயர்ஸ் ரீடெயின் பண்ணலாம், எத்தனை ஆர்டிஎம்ங்கிற கேள்வி நிச்சயம் எல்லாருக்கும் வரும். கிரிக்பஸோட லேட்டஸ்ட் தகவல் படி ரெண்டு பிளேயர்ஸை ரிட்டைனும் ரெண்டு பிளேயர்ஸை ஆர்டிஎம்மும் பண்ண பிசிசிஐ அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியுது. ஓவர்சீஸ் அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் விஷயத்துலேயும் இதே தான், ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ் அண்ட் ரெண்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் பிசிசிஐ டிசைட் பண்ணியிருக்கிறதா தெரியுது. பட் டெஃபினெட்லி இதில் மாற்றங்கள் இருக்கலாம், ஏன்னா அக்டோபரில் புதுசாக வர டீம்ஸோட ஓனர்ஸ் நிச்சயம் நம்பர் ஆஃப் ரீடெயின்டு பிளேயர்ஸை குறைக்க சொல்லி பிசிசிஐ கிட்ட ஃபைட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒரு டீமுக்கு 4 ரீடெயின்டு பிளேயர்ஸ்னு வச்சா 8 டீம்ஸுக்கு 32 பிளேயர்ஸ், டாப் 32 பெஸ்ட் பிளேயர்ஸ்லேருந்து ஒரு பிளேயரை கூட புது டீம்ஸ் வாங்க முடியாது. ஸோ நிச்சயம் 4 ரீடெயின்டு பிளேயர்ஸுங்கிற நம்பர் குறையக்கூட வாய்ப்பு இருக்குது. லேட்டஸ்ட் ரிப்போர்ட் படி ஜனவரியில் ஆக்ஷன், நவம்பரில் பிளேயர் ரிட்டென்ஷன், அக்டோபர் 17 புது டீம்களுக்கான ஆக்ஷன். வீடியோ அப்டேட் வரதுக்கு முன்னாடியே இன்ஸ்டண்ட்டாக அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். கிரிக்கெட் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண கிளப் ஹவுஸில் டிசிஎன் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டுத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. சரி, ரிட்டன்ஷன் பாலிசி குறித்த உங்களோட கருத்து என்ன? மொத்தம் 4 பிளேயர்ஸ், அதில் 2 ஆர்டிஎம்ங்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? ஒவ்வொரு டீமும் 4 பிளேயரை ரீடெயின் பண்ணால் அது புதுசாக வர டீம்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா? உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி குயிஸ் குவஷனுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். 24 பாலில் 20 டாட் பால் போட்ட அந்த சிக்கனமான பவுலர் இஸ் சிஎஸ்கே அணியின் தீபக் சஹர். 2019 ஐபிஎல்ல இந்த சாதனையை படைச்சார் தீபக் சஹர். இதை இனிமே ஐபிஎல்ல முறியடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் அப்படி ஒரு வேளை முடியும்னா எந்த பவுலர் இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுவார்னு உங்களுக்கு தோணுது? அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு டிசிஎன் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், கெட் வேக்சினேட்டட் இஃப் யூ கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.